இல்லை பிரபாகர் அவர்களை சந்திக்கிறேன் விடுதலை புள்ளிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறேன் அவங்களோட உட்கார்ந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறார் அவர் அது எனக்கு தெரியல என்ன என்ன பொறுத்த நான் ரெண்டு முறை அவரை சந்திச்சிருக்கிறேன் விடுதலை புள்ளிகளுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரோடையும் எனக்கு வந்து தொடர்பு இருந்தது ரெண்டு முறை நாங்கள் போய் ஒரு முறை பதினஞ்சு நாள் இருந்தேன் ஒரு முறை வந்து அஞ்சு ஆறு நாள் இருந்தேன் முன்னணி தலைவர்கள்ட்டெல்லாம் பேசினேன் அவங்ககிட்ட பேசும்போது இந்திய அரசாங்கம் நமக்கு எப்பவும் துணையா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல அவங்களுக்கு தெரியாது இந்திய அரசாங்கத்தை பகச்சிக்கிற ஸ்டேட்டஜி ஒரு காலத்தில் விடுதலை புள்ளிகள் எடுத்துக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் மட்டும்தான் காங்கிரஸுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பேசுகிறோம் ஒரு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு ஒரு கலப்படம் இல்லாத உண்மை தேர்தல் நேரத்தில் ஜனவரி மாதம் வந்து கிளிநொச்சி க ஜனவரி நாலு கிளிநொச்சி கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் புதுக்குடியிருப்பு நோக்கி படையை போகுது அப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நான் வந்து கூட்டணியில் வந்து திடீர்னு போய் திமுக கூட்டணியில் சேரல ரெண்டாயிரத்தி இருந்து கூட்டணியில் இருக்கிறோம் சில பேர் அது தவறாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து கூட்டணியில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எனக்கு கூட்டணியில் அமைந்து ரெண்டு இடங்கள் கிடைத்து அது வேண்டான்னு நான் சொல்ல போகிற தகவல் கிடைச்சிதான் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது அப்போ சேரலாதன் எல்லாருக்குமே அறிமுகமான நண்பர் தான் அவர் சுத நிதர்சனங்கிற அமைப்பினுடைய பொறுப்பாளர் ஊடகவிய பொறுப்பாளர் அவர் வந்து இந்த தொலைபேசியில் பேசும்போது ஒரு நாலு அஞ்சு பேரை சொல்லி உரிமையில் பேசுகிறாரு கடுமையான கொச்சையான வார்த்தைகளால் பேசுகிறார் பேசுகிறார் எனக்கு அதிர்ச்சி ஏன் என்ன ஏன் அப்படி உணர்ச்சி வைப்பிட்றீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அங்கே காங்கிரஸை விமர்சிக்கிட்டு சோனியா காந்தி விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு மேலும் மேலும் வந்து நெருக்கடி அது மாறுது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வந்து திரு நடராஜ் கொடுக்குறாரு இதை ஏன் இன்றைக்கு திருமாவளவன் சொல்கிறான்றாரு நீங்கள் நடேசன் அப்போ அண்ணன் நடேசன் வந்து ரொம்ப நிதானமாக என்கிட்ட பேசினார் நான் சொன்ன என்ன பாதுகாப்பாக இருக்கிறீங்களா நாங்கள் பாதுகாப்பாக இல்லை எந்த நேரத்திலும் நாங்கள் கொல்லப்படலாம் அவர் சொன்னது எந்த நேரத்தையும் கொல்லப்படலாம் நீங்கள் வந்து இந்த சீட்டெல்லாம் சரண்டர் பண்ணாதீங்க ரெண்டு தொகுதியிலும் நில்லுங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறத பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அதுக்காக ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம் தலைவருடைய அனுமதியோடு நான் சொல்கிறேன் உங்களோட இன்னொரு ஆள் ஈழத் தமிழர் உணர்வு உள்ளவங்க வன்னிய அரசு இருக்காரு இன்னும் பல ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னார் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நீங்கள் வந்து வேட்பாளரை யாராவது போடுங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் இது அண்ணன் சொல்ல சொன்னாங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை